கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. என்றுமுள்ள செந்தமிழே, இன்றும் உன்னை வணங்குகிறோம். என்றும் நீ நடமாடு நாவிலே, என்றைக்கும் நீ காவல் வாழ்விலே. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சுந்தர ஐயா. புறநா நூற்றில் தொடங்கியது இந்த பயணம். பண்டை காலத்திலிருந்து அண்டை காலம் வரை தமிழும் இசையும் இணைந்து வருகின்ற பயணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு பேர் அறிஞர்களோடு இணைந்து இந்த பயணத்தில் செல்வது எனக்கும் இனியும் இனிமையான அனுபவமாகவே இருக்கிறது. புறநானூறு, கலித்தொகை, பிறகு பரிபாடல், பத்துப்பாட்டையெல்லாம் பார்த்து கொண்டு இப்பொழுது நாம் எதற்குள் நுழைகிறோம் என்றால், மிக 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 மக்களை மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு காவியத்தில் நாம் நுழைகிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி வானளாவ புகழ்ந்த சிலப்பதிகாரத்தை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். தொடர்ந்து அதை காண்போம். சிலப்பதிகாரத்தில் ஆழங்கால் பட்டவர் பேரறிஞர் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள் இருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் எந்தெந்த விதமாக இசை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த இசையே தன் வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் டாக்டர் சுந்தர் அவர்கள். இந்த அவை களை கட்டுவதற்கு இன்னும் என்ன தடை இருக்க முடியும்? முதல்ல ஐயாவை நம்ம விசாரிப்போம். ஐயா, சிலப்பதிகாரம் என்ற உடனே உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? சிலப்பதிகாரம்னு சொன்னாலே மூன்று தமிழும் நினைவுக்கு வர வேண்டும் எல்லாருக்கும். அது இயல் இசை நாடக காப்பியம். தமிழிலே இருக்கிற காப்பியங்களிலே தலைமையான காப்பியம் சிலப்பதிகாரம். ஒன்றாக நன்றெனில் கொல்லாமை என்பார் திருவள்ளுவர். ஒன்றாக ஒரு காப்பியம் என்று சொன்னால் அது சிலப்பதிகாரம். ஒரு காப்பிய கவிஞனுக்கு தெரியாதது என்று ஒன்று இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயமும் தெரியணும் அவனுக்கு. அதை அடையாளம் காட்டி மெய்ப்பித்திருக்கிறார் இளங்கோவடிகள். அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? அரசனாய் இருக்க வேண்டியவர் அடிகளானார், அது ஒரு சிறப்பு. அவருடைய காலத்தின் கட்டாயம் என்று வேண்டுமானால் நாம சொல்லலாம். இளங்கோ அடிகள் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? அதுக்கு ஒரு கதை உண்டு, சொல்லுங்க. வரலாறுன்னே சொல்லலாம். ஏனென்றால் அதனுடைய பதிகம் என்று சொல்லப்படுகிற பாயிரத்தில் அந்த குறிப்பெல்லாம் இருக்கிறது. பின்னால் அந்த கதையை அவரே சொல்லுகிறார். செங்குட்டுவன் முகம் செயிர்த்து நோக்கி, அவர் அண்ணன் செங்குட்டுவன், அரச சபையில் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு சோதிடர் ஒருத்தர் வர்றார். அவர் முகத்தை பார்த்து ஆறுடன் சொல்லக்கூடியவர். அவரை வரவேற்கிறார்கள். அவரோடி பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு இளங்கோவுக்கு அப்போ குடக்கோச்சேரல்னு பேர்.
குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோடிகள். குடக்கோச்சேரல்னு பேர். குடக்கோ அவரை பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு அரசு வீற்றிருக்கும் திருப்பொறி உண்டுன்னு சொல்லிவிட்டார். அரசராக விளங்குவதற்குரிய குறிப்பு தெரிகிறது. அப்ப செங்குட்டுவன் மூத்தவன் அண்ணன், அவனதான் பட்டத்து உரிமை. அவன் கொஞ்சம் முகம் மாறி போயிட்டு வெளியேறி போனோம்னா இளங்கோவடிகள் அதை கவனிக்கிறார். அப்ப இளவரசர் கவனிக்கிறார், ஆஹா, அண்ணன் முகம் வாடுவதற்கு காரணமாக நாம் இருந்து விடக்கூடாது. இப்பொழுதே நான் இந்த அரச முகங்களெல்லாம் விட்டு விட்டு துறவியாகிறேன்னு அப்பொழுதே அவர் வந்து அறிவிக்கிறார். அந்த அரச முகங்களையெல்லாம் நீத்து குணவாயில் கோட்டம்னு ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு. எங்கே இருக்கு சார்? திருவஞ்சிக்குளம், கொடுநல்லூர். கொடுநல்லூர் இருக்குல்லவா? ஆமாம், கேரள தேசம். கேரளம் தான். அதுக்கு கொஞ்சம் ஒரு 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 மைல் திருக்கணாம திலகம்னு பேர். இன்னைக்கு திருக்குண மதிலகம்னு பேர் இருக்கு. திருணம்னா கிழக்கு, குணதிசை. குணதிசை திருக்குண மதிலகம், திருக்கணா மதிலகம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அங்கே ஒரு இடத்துல தங்கிட்டாரு. ஐயா, மகாபாரதத்தில் வீட்டுமருடைய சபதத்துக்கு இணையாகவோ அல்லது அதை விட கொஞ்சம் உயர்வாகவோ இது துணிக்கிறது. அதை விட கொஞ்சம் சிறப்பாக சிறப்பாகவே இருக்கு. ஏனென்றால் பீஷ்மனாவது, நான் இந்த அசனாபுரத்தை நான் காவல் காப்பேன்னு உட்கார்ந்துட்டாரு. யாராயிருந்தாலும் நான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு இவர் அது தாண்டி எனக்கு இந்த வம்பே வேண்டான்னு கொஞ்சம் வந்துட்டார். திறந்தார், அந்த கணமே திறந்த, சுத்தமாக திறந்து விட்டார். அப்போ எந்த நாட்டோட அரசனாக இருந்திருக்கக்கூடியவர் அவர்? சேரநாடு. சேரநாடு, சேரநாடு. ஒரு காலத்தில் திருவாட்டாறு தலைநகராக இருந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே இருக்கிற அரண்மனை தான் பழைய அரண்மனை என்று சொல்வார்கள். திருவனந்தபுரம் கொட்டாரம் இல்லை, திருவாட்டாரில் தான் எல்லாம் இருந்தது என்று சொல்லுவார்கள். எனவே அரசராக இருந்திருக்க வேண்டிய ஒருவர் அடிகளாராக மாறி அருளிய காப்பியம் சிலப்பதிகாரம், தமிழின் தலை சிறந்த. அது பின்னால் கூட நம்ம பார்க்கலாம், அது அதனுடைய குறிப்பெல்லாம் வருது, எந்த சூழ்நிலையிலே அவர் இயற்றினார் என்பது. நீங்கள் வந்து முத்தமிழ் காப்பியம் சொன்னீங்க. ஆமாம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று ஒரு பெயர் நம்ம சிலப்பதிகாரம். அது சொல்லுங்கள். அந்த உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சில நூல்கள் தமிழில் இன்றைக்கும் இருக்கிறது. பாரத பண்பா போல அதை பற்றி நாம் பேசணும்னு நினைக்கிறேன். பாட்டுகள் வரும், கூடவே கொஞ்சம் உரைநடையும் வரும். பாரத பண்பா 9வது நூற்றாண்டு, இது 2வது நூற்றாண்டு இந்த காப்பியம். அதை நீங்கள் அந்த உரையை பார்த்தீங்கன்னா செய்யுள் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அப்படிதான் இருக்கு. பாரதியுடைய சூரியாஸ்தமன வர்ணனையை உரைநடை நீங்க எப்படி தள்ள முடியும்? ஒரே குமரியோடு வடையமாய தொருமொழி வைத்து உலகாண்ட சேரலாதற்கு என்ன, அது என்னது? உரைநடையாது, உரைநடையாது. ஆனா அது அந்த காலத்துல உரைநடை. அந்த காலத்துல கவிதையை கூட உரைநடையாக சொல்லுகிறார். இப்ப உரைநடை கவிதையா சொல்றோம். குமரியோடு வடையமாய தொருமொழி வைத்து உலகாண்ட சேரலாதற்கு என்ன, அது என்னது? உரைநடையாது, உரைநடையாது. ஆனால் அது அந்த காலத்தில் உரைநடை. அந்த காலத்தில் கவிதையை கூட உரைநடையாக சொல்லுகிறார். இப்போ உரைநடை கவிதையாக சொல்கிறோம். அதனால அது உரையிடையிட்ட பாட்டுகளை செய்யுள் ரொம்ப குறைவாகத்தான் வருகிறது, மிகுதியாக வரல. இப்போ நம்ம சில பாடல்களுக்கு முன்னால் வருகிற இந்த தொகையரான்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல முன்னால் அமைந்திருக்கும் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுவும் செய்யுள் போலத்தான் இருக்கும். இல்லை, இந்த உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளுக்கு இந்த இந்த சொற்றொடருக்கு நீங்கள் இந்த விளக்கம் சொல்லலைன்னா எங்களை போன்ற அதிகமான இலக்கிய பயிற்சி இல்லாதவர்களுக்கு இது உரைநடை என்று கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அந்த கவிதை செறிவு தமிழினுடைய சிறப்பு இருக்கு. அதெல்லாம் உரைப்பாட்டு மடை என்று ஆட்சியர் குறவையில் கானல் வரியில் இந்த மாதிரி பகுதிகளில் அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்கிறார். அதையே அவர் பெரிதாக உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இயலும் இசையும் கலந்த நாடகம் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு நாடகம் மூணு இருக்குது. மூணு இருக்கு. ஆமாம், இதில் இயல் என்பது என்னன்னா
நம்ம இன்றைக்கு பத்து பாட்டு எட்டு தொகையை மாத்திரம் இயல்ல சொல்லிக் கொண்டிருக்கோம். அது இயல் இல்லை. நான் நேற்று சொன்னது போல அது இசைத்தமிழ், இசை நாடக தமிழில் வர வேண்டியது. சார், கலித்தொகை நாடகத்தமிழ்லையும் சேரும் என்று நான் சொன்னேன். இந்த இயல் என்பது என்னன்னு கேட்டால் மற்றைய சாத்திரங்களை தான் நம்ம வந்து இயல்னு சொல்லணும். மூன்று தமிழும் வளர்த்தான்னு சொன்னால் வெறும் பாட்டையும் நாடகத்தையும் வளர்த்துட்டானா அது ஒரு பெருமையா? ஒரு நாடு வாழ்ந்துருமா? வாழாது. அதான் மருத்துவம் வேணும், பொறியியல் வேண்டும், அஸ்ட்ரானமி வேண்டும், நிலநூல் வேண்டும், காவல் நூல் வேண்டும், பாதுகாப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். கரவடம்னு பேர், காவல் கரவடம். இந்த கிரிமினல்ஸ் எப்படி இருப்பாங்க, அதாவது குற்றமே தொழிலாக கொண்டிருக்கிறவர்களை அடக்கி ஆள்வது காவல். அவர்களை கண்டுபிடிப்பதற்கு பாருங்க, அதுக்கு கரவடம். திருடன் எப்படி, கொலை பண்ணுறமே எப்படி இருப்பான், இவர்களுடைய இயல்புகளை எல்லாம் ஒரு சாத்திரமாக பயின்றிருக்கிறார்கள். அதை காவல் நூல், கரவட நூல் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இதெல்லாம் தான் இயல். நம்முடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு தொடர்பான வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எல்லா துறைகளும் நாடகமாக இல்லாததெல்லாம் இயல். இயல் ஆக சாத்திரங்கள் எல்லாம் இயல். சாத்திரங்கள், சாத்திரம்னா நம்ம வேற என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது சமய சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. பூகோள சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் என்று சொல்வது போல சங்க நூல், சங்க புலவர்களில் மருத்துவன் தாமோதரனார்னு ஒருத்தர் இருக்கார், கணியன் பூங்குன்றனார் இருக்கார், ஜோதிடர், அவரை அஸ்ட்ரானமர் கணியன் பூங்குன்றனார், மருத்துவன் தாமோதரனார். அப்புறம் நெடுநல்வாடைங்கிற இடத்துல பார்க்குற பொழுது அந்த ஒரு பகுதியை, நிலப்பகுதியை எப்படி அரண்மனையாக சமைப்பது அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலு வரி கொடுக்குறார். சாத்திரம் எல்லா விஷயங்களும் அதெல்லாம் சாத்தியம். அப்போ அதெல்லாம் என்ஜினியரிங் அங்கே இருக்கிறது. பழைய தமிழ், ஆமாம், கட்டடக்கடை எப்படி கட்டி விடுது, அது கட்டடக்கடை, அதெல்லாம் இருந்திருக்கிறது. பாரதியார் உரைநடையில் கூட விஞ்ஞானிகளை குறிப்பிடும் போது சயின்ஸ்கார சாஸ்திரிகள்னு. ஆமாம், சாஸ்திரங்கள், விஞ்ஞான நூல்களை எழுதினவர்கள் விஞ்ஞான நூலுங்கிறது சாத்திரம், சாத்திரம் சாஸ்திரிகள் அப்படின்ட்டார் அவர். ஆமா, தத்துவங்களையும் சாஸ்திரம்னு சொல்லுவோம், தர்க்கங்களை சாஸ்திரம்னு சொல்லுவோம். பட்டினப்பாலையில் பன்றி வளர்ப்பதை பத்தி இருக்கு, அது இயல் தான். எப்படி அதை வளர்க்கிறது, பன்றி வளர்க்கும் விதம் எப்படி, அது மாதிரி எல்லாவற்றிற்கும் சாத்திரங்கள் உண்டு. அதனால்தான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் பெயர்த்தல் வேண்டும்னு வரதியார் பண்ணார். அது தெரியாமல் எல்லாரும் இந்த பத்து பாட்டு எடுத்து வகையை மாத்திரம் வச்சுக்கிட்டு இதுதான் எல் எல்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அதை போல ஒரு பிழை இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன், அது அடக்கம் இவ்வளவு அணித்தரமாக இருக்கும் என்பதை காண உணர்ந்த உண்மையா, உணர்ந்த உண்மை. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு, பெரிய பெருமை. இந்த விஷயங்கள் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் இருக்கு, நிறைய இருக்குங்க. ஒரு ஒண்ணுமில்லை, ஒரு உதாரணம், ஒரு உதாரணம்னா இந்த சிலம்பு காணா போகுது இல்லையா, அந்த அதை அதை அமுக்கினவன் யாரு, ஒரு பொற்கொல்ல, அவன் அரண்மனை தொழிலாளிவன், அதுதான் வேடிக்கை. அப்போ அரண்மனையிலேயே இந்த வேலையெல்லாம் நடந்துருக்கிறதுன்னு தெரிகிறது. மேலே இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி அமுக்கியிருக்கிறான். சர்ம தொழில், அங்கே தொழிலில் இருக்கிறவர்கள் ஏதாவது செஞ்சிருவார்கள், எல்லாரும் செய்வார்கள்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொருத்தரும் செஞ்சிருவான். கோவலன் கண்ணகி காலில் இருந்த இன்னொரு சிலம்பை விற்க போகிறான். அப்போ அந்த இதை சொல்லுகிறார் அவன், கோவலன் எடுத்துக்கொண்டு போய் இதை உன்னால் மதிப்பிட முடியுமான்னு இவன்கிட்டே கேட்குறான் பொற்கொல்லன்கிட்ட. அவன் சொன்னான், இது நம்ம திரு அந்த திருடினா அதுக்கு ஒத்தாப்பில் இருக்க, பண்டுதான் கவர்ந்த சிலம்புங்கிறார். அதோட பத்தி கேவண பசும்பொன் குடைச்சூல் சித்திர சிலம்பின் அந்த செயல் திறத்தெல்லாம் பார்த்தான் நான். அப்போ பத்தி கேவணம் பசும்பொன் குடைச்சூல் என்ற சிலம்பு செய்கின்ற தொழிலில், அதாவது அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துகிற சொல்லையெல்லாம் பயன்படுத்துகிறார், அதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. தொழிற்சொற்கள் அப்போ ஒரு அரசராக இருந்தார், அவருக்கு இந்த சொற்கள் எல்லாம் தெரிகிறது. இல்லை, ஒரு குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கியா நீங்கள் சொல்கிறதில்ல.
அரண்மனை பொற்கொள்ளனே திருடுறான், அரண்மனையை சேர்ந்த நகையை திருடுறான். ஆனால் அது அப்போ கண்டுபிடிக்கப்படலை. திருவள்ளுவருடைய குரலை நினைவுபடுத்துது, மக்களே போல்வர் கயவர் தேவர் அனையர் கயவர். கண்டுபிடிக்க முடியாது. வில்லன்றவன் அயோக்கியன்றவன் வந்து பெருசா மீச கண் அடர்த்தியான புருவம் கேந்த லைட்டிங் அப்படி இருக்கிறது இல்லைங்க, இருக்கிறது இல்ல. மக்களே போல்வர் கயவர், மக்கள் மாதிரியே இருப்பானுங்க, அடாவடியா இருக்க மாட்டாங்க, அசிங்கமா இருக்க இருக்க மாட்டான். தேவரனையர் கையவர், பார்க்கறதுக்கு தேவர் மாதிரியே இருப்பான்ற குறிப்பு கிடைக்குது. சித்திர சிலம்பின் செய்வினையெல்லாம் பொய்த்தொழில் கொல்லம் புரிந்துடன் நோக்கி. இது நம்ம அந்த சிலம்புக்கு ஒத்ததாக இருக்கும். இதை காட்டி நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கா ராஜமாதேவி, ஆயிட்டுதான் ஆயிட்டுதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் சர்ஜாப் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதோ தந்துடுறா அவ்வளவு இது இயல் என்னங்கிறது. இவ்வளவு அகச்சான்று எடுத்து இவர் விளக்கியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு உண்டு. இப்ப நம்ம இயலிலிருந்து சிலப்பதிகார இசையில் நுழைவோம். அதுக்கு முன்னாடி இந்த சிலப்பதிகாரம் நமக்கு எப்படி கிடைச்சது? அது பெரிய காப்பியமானதுனால நிறைய பேர் படித்திருக்கிறார்கள் அவர் காலத்துடைய. அதில் ஏட்டில் எழுதி பாரம்பரியமாக வந்தது தான், ஏட்டு மூலமாக தான் வந்தது, பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஊருக்கு ஒரு ஏடு இருக்கும். அது எல்லாரும் அப்பெல்லாம் காதினால கேட்டு மனப்பாடம் பண்ணுவது தான். அந்த வாழ்த்தும் வணக்கமும் இருக்கு பாருங்க, திங்களை போற்றுதும் பாடலை நம்முடைய செல்வி கீர்த்தனா இனிமையான குரல் இல்ல நாட்டை குறிஞ்சி ராகத்துல பாடியிருக்கிறாங்க. அது முதல்ல கேட்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலத்தார் சென்னி குளிர்வெண்கூடை போன்றி வங்கன் உலகளித்தல்ல திங்களை ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்
ஐயா, இந்த பாட்டு வந்து மிக அருமையாக நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அது ஏன் நாட்டக்குறிஞ்சி, அதுதான் விசேஷம் இருக்கா? நாட்டக்குறிஞ்சின்னு ஒரு சிலப்பதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா? கிடையாது, கிடையாது. ஆனால் ரொம்ப மங்களகரமான ராகம், நமக்கே தெரியும். ஒரு கல்யாண வீடுகளில் இந்த காலையில் திருமாங்கல்யம் பூட்டுவதற்கு முன்பாக நாட்டக்குறிஞ்சி வாசிப்பார் நாயனத்தில். அவன் ரொம்ப வேகமாக கல்யாணத்தை கொடுத்துட்ருக்கா, நல்ல வேலை இன்னும் கல்யாணம் ஆகலேன்னு தெரிஞ்சுக்குவான். அது அது ஒரு சம்பிரதாயம், இன்றைக்கும் இருக்கிறது. மிக மங்களமான ராகம். இதுக்கு பழங்காலத்தில் நைவளம் என்று பெயர். நைவளம் ஐயா, நைவளம், நைவளம், நைவளம் என்பதை பிற்காலத்தில் நட்டப்பாடை என்று சொன்னார். நட்டப்பாடை சிலப்பதிகார காலத்தில் அது நைவளம் என்று தான் வழங்கப்பட்டது. அருமை, அருமையா. இப்போது நீங்கள் சொன்ன குறிப்பு வந்து நான் மனசுலேயே வச்சுருக்கிறேன். அதாவது இந்த வார்த்தைகளே வந்து வரும்போது இவர்கள் இசையோடே பாடியிருக்கிறார்கள், பாடியிருக்க கூடுமான்னு கேட்டேன். அப்படிதான் பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள். ஆமாம். அது எப்படி அதுக்கு நமக்கு நிரூபணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி பார்க்கும்பொழுதே தெரியுது இது இசையோடு தான் இவங்க பாடியிருக்கும். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், கொங்கலர்தார் சென்னி குளிர்வெண் கொடை போன்று இவ் அம் கண் உலகு அளித்தலான். இந்த சந்திரனை புகழ்வோம். ஏன்னா நல்ல மலர்களை மணக்கின்ற மாலையை அணிந்த இந்த அரசன் நம்மை ஆள்வது போல் இது தன்னுடைய தன்மையான ஒளியை பொழிந்து அருள்கிறதுங்கிற தன்னலி, தன்னலி. அப்படி ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொன்கோட்டு மேறுவலம் திரிதலான். அந்த அரசனை புகழறது வந்து ஞாயிறை வச்சு புகழ்கிறது, அரசனை புகழ்வது திங்களை வைத்து புகழ்கிறது. சொல்லுங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது இயற்கை வணக்க பாடல்னு எல்லாரும் எழுதிட்டு வராங்க, தப்பு. இது நாட்டு வாழ்த்து, நாட்டு வாழ்த்து, நாட்டு வாழ்த்து. ஆமா, அந்த காலத்துல நாடு என்பது அரசன் தான், அரசனை வாழ்த்தினால் நாட்டை வாழ்த்துவது. உலகியற்றியான்னு பேர் வந்து, அதனால்தான் நாட்டை குறிஞ்சின்னு சொல்லாம. இல்ல, அதுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, அது வேற. இது வேற. பொன்னால் ஆய கொடுமுடியை உடைய மேருவை வளமாக தெரிந்து வருகிறது ஞாயிறு. அது மாதிரி தன்னுடைய தேரிலே இவன் வந்து வளம் வந்து நம்மை காக்கிறான். என்ன அழகாக இருக்கு பாருங்க. மாமழை போற்றுதும், மாமழை போற்று, மழை இல்லைன்னா ஏது உலகு? சந்திரன் இல்லைன்னா இந்த உலகத்தில் இனிமை இல்லை, குளுமை இல்லை. ஞாயிறு இல்லைன்னா உயிர்களே கிடையாது, மழை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. உலகம்னு ஒன்று இருக்கக்கூடும், சூரியன் இருந்தால் கூட, மழைன்னு ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. நீரின்றி அமையாது உலகிட்டார் வள்ளுவர். மாமழை போற்றுதும், மாமழை போற்றுதும், நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல நின்று தான் சுரத்தலாம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என்னாற்றும் கொல்லோ உலகுங்கிறார். எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் பொழிந்து கொண்டே இருக்கின்ற இந்த மழை இல்லைன்னா என்னாகுமோ இந்த உலகம் அப்படிங்கிறார். நிறைவாக பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் போற்று, ஐயா நாட்டு வாழ்த்துன்னு சொன்னார் பாருங்க, அந்த நாட்டே வாழ்த்து. பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் போற்றுதும், வீங்கு நீர்வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலான். இயல் இசை நாடகம் மூன்றும் கலந்து செறிந்த சிலப்பதிகார காப்பியத்துள் இப்பொழுது நாம் நுழைந்திருக்கிறோம். மேலும் மேலும் பல இனிமையான பகுதிகளை தமிழோடு இசையோடு கலந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வணக்கம். ஓடும்